தமிழ் பேசு அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்ன படி பாத்தீங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் மூலமா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, சில அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத அப்ளிகேஷன் இருக்கலாம், இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ணாத ஒரு அப்ளிகேஷன் இருக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்படி பாத்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்க மாதிரி நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ நீங்க எப்படி நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, அது ஃபுல்லா அதாவது பர்மனண்டா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆகாது. ஸோ எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷன் பர்மனண்டா, அதாவது சுத்தமா இல்லாம நம்ம கம்ப்யூட்டர் இல்லாம நம்ம அப்படி அன்இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்து வெளியோட கிளிக் பண்ணீங்க சொன்னா இதே போல இன்ட்ரெஸ்டான தகவலை பத்தி நீங்க பார்க்க முடியும். ஸோ நிச்சயமா நீங்க மேலும் மேலும் எங்களோட யூடியூப் சேனல் வந்து நீங்க சப்போர்ட் தந்தீங்கன்னு உங்களுக்கு நல்லா பிடிச்சி பிடிச்ச தகவல் எல்லாம் உங்களால எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியக்கூடிய இருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக கம்ப்யூட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அனைத்து தகவல் அது எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த யூடியூப் சேனல் மூலமாக. ஓகே, வாங்க நான் வீடியோக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அதாவது நீங்கள் சுத்தமாக நம்ம கம்ப்யூட்டர் இல்லாமல் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் இதுக்குள்ள போங்க. அதாவது ஸ்டார்ட் அப்படின்றதுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷனுக்குள்ள போவீங்களா, இதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது அன்இன்ஸ்டால் அண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அதாவது எல்லா அப்ளிகேஷனும் இங்கே கிடச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அதாவது கம்ப்யூட்டர் வார் அப்ளிகேஷன் இருக்குது, அதனால் அதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். எந்த அப்ளிகேஷன் நீங்கள் குறிப்பாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிக்க வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது தெரியும், மேக் டெவலப்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். டச் சும்மா நார்மலாகவே நீங்கள் டச் பண்ணுங்கள், ஒன்றுமே பண்ண தேவையில்ல. டச் பண்ணீங்கன்னுச்சுன்னா உங்களுக்கு இங்கே அன்இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அன்இன்ஸ்டால் அப்படின்னு காக்கும், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அன்இன்ஸ்டால் பண்ணிப்பட்டுருக்கு, அதனால் எனக்கு அது இன்ஸ்டால் ஆகுதுல்ல. ஓகே, இதே மாதிரி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு, அதனால் இது அன்இன்ஸ்டால் ஆகுதுல. இப்போ ஒரு ஒரு அப்ளிகேஷன் மேலே ஒரு அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் ஆகாது, அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்படின்னு நடக்குது. ஸோ இதை நான் டச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகுது. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சக்சஸ்ஃபுல் டிலீட் அப்படின்னு நடக்குது பார்த்தீங்களா, அதாவது ரிமூவ் அப்படின்னு நடக்குது, ரிமூவ் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆகுதுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அப்ளிகேஷன் இதில் இந்த அப்ளிகேஷன் அது போயிருக்கும். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் போயிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறோம், அதாவது நம்ம கம்ப்யூட்டர் இல்லாமல். ஸோ இப்படி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நம்மளோட கம்ப்யூட்டர் ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்காது. ஸோ சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஓகேங்களா, இதுக்கு தான் இதுதான் இதுக்குரிய வழி. ஸோ பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு பண்ணுங்கள், உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணுமா தெரியுங்க. ஓகே, பை பை, சி யூ.